الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليضحكوا قليلا وليبكوا كثيرا جزاء بما كانوا يكسبون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تكثر الضحك فإن كثرة الضحك تميت القلب أو كما قال عليه الصلاة والسلام அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தராவீஹ் தொழுகையிலே முழுமையாக 10 ஜுஸூக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நாளைக்கு 1.5 வீதம் ஓதப்பட்டு 8, 1.5, 10 இந்த கால் வாய்ப்பாடு, அறவாய்ப்பாடு, முக்கால் வாய்ப்பாடு இதெல்லாம் வந்து இன்றைய தலைமுறைகளுக்கு தெரிகிறது. நம்முடைய முன்னோர்கள் இந்த வாய்ப்பாடுகள் எல்லாம் அசால்ட்டாக சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்றைய தலைமுறைகளுக்கு முழு வாய்ப்பாடு கூட ஒழுங்காக தெரியுமா? முழு வாய்ப்பாடு கூட கால்குலேட்டர் தேடிட்டுருக்காங்க. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் அறவாய்ப்பாடு, கால் வாய்ப்பாடு, முக்கால் வாய்ப்பாடு இதெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8, 1.5, 10 ஜுஸூக்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் எப்படி படிப்பறிவு இல்லாவிட்டாலும் மார்க்கத்தில் ரொம்பவும் பேணுதலாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு படிப்பு கூட கூட மார்க்கத்திலையும் தொய்வு அடைஞ்சிட்டே போகிறோம். பாருங்கள், நம்ம உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் 50, 40 மேலே தான் உட்கார்ந்துருக்கோம். அது மாதிரி நல்ல படித்தவர்களும் ஏற்ற காலத்தில் சில பேர் எழுந்திரிச்சு போயிடுறாங்க. படித்தாலும் நமக்கு மார்க்கம் கூடிக்கிட்டே போகணும், அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாகிட்டே போகணும். அதுதான் உண்மையான படிப்பு. படிப்பு கூட கூட நம்ம அமல் குறையுது அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட அமலில் ஈமான் குறைபாடு இருக்கிறது. அதனால் நம்முடைய முன்னோர்கள் படிப்பு கொஞ்சமாக இருந்தாலும் மார்க்கத்திலே தெளிவாக இருந்தார்கள், இன்னும் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தலைமுறை தான் படிப்பு ஏதோ இன்னைக்கு படித்தாலும் கூட அவர்கள் சுய அறிவாக எதையும் செய்வது எல்லாம் கம்ப்யூட்டர் தான் செய்யும். இன்னைக்கு பில்லு போடாமல் பில்லுடைய கணக்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கையில் எண்ணிட்டு போயிடுவாங்க. சர்வசாதாரணமாக 5-10 நோட்டாக இருந்தாலும் எழுந்திரிச்சு போயிடுவாங்க. இன்னைக்கு முழு நோட்டை கூட தவறு தவறாத எண்ணுறான். அந்த மிஷினில் போட்டால் தான் சரியாக எண்ண முடியும். முழு நோட்டை கூட சரியாக எண்ண தெரிய மாட்டேன். இடையில 10, 5 வந்துச்சுன்னா கணக்கு குழம்பிடுது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவை இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், படிப்பு கூட கூட நம்ம ஏதோ நிறைய படிச்சுட்டோங்கிற நினப்பில் நிறைய பேர் பாதிலே எழுந்திரிச்சு போயிடுறான். சரி, ஹேர் அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம், வல் யதஹக்கூ கலீலன் வல் யபக்கூ கதீரா, குறைவாக சிரிக்கட்டும் அதிகமாக அழுகட்டும். ஜசாஹம் விமாக்கானு எக்ஸிபோன், அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்ததற்கு கூலியாக என்று அல்லாஹ்வுடைய லிசான முத்தாலா சொல்கிறார். இந்த இடத்துல சிரிப்பு, இந்த சிரிப்பு இருக்கிறத மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிக அற்புதமான ஒரு குடை.
உலகில் சிரித்துத்தான் சிரித்து தன் உள்ளத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தி வாழும் ஒரே இனம் மனிதன் மட்டும்தான். மனிதன் சிரிக்க தெரிந்த விலங்கு என்று பேச்சு வழக்கில் சொல்வது சிரிக்க தெரிந்த விலங்கு அப்படின்னு சொல்லுவான். இப்ப சிரிப்பதற்கென்று சில நாடுகள்ல அமைப்புகளே இருக்கு, வெறுமே அவங்க அந்த அந்த அமைப்புல வேலையை சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, சிரிப்புக்கென்று அமைப்புகள். அது மாதிரி சிரிப்பு யோகா கூட இருக்கு. இன்னைக்கு கூட நிறைய நிகழ்ச்சிகள், சிரிப்பு நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தப்படுகிறது, அதை நம்ம பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். தமிழில் சொல்வார்கள், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்லுவான். அது மாதிரி சிரிப்பு இருக்கிறத பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது. சிரித்து வாழ்வதனால் உள்ளத்தில் இருக்கிற தேவையில்லாத அச்சம், அது மாதிரி பயம் நீங்குகிறது, மன இறுக்கம் குறைகிறது, சுகர் நோய் கண்ட்ரோலில் இருக்கிறது என்றெல்லாம் உலக ரீதியாக பேசப்படுகிறது. சுகர் பேஷண்ட்களை இரண்டு பிரிவாக பிரித்து ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அதுல ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வருகிறது. எப்படி திகிலான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு சுகர் கூடியிருந்தது. எப்பவுமே திகிலான விஷயங்களை பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கிறது, அவங்களுக்கு சுகர் கூடியிருக்கு. அது மாதிரி சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு கண்ட்ரோலில் இருந்தது என்று ஆய்வு, இப்படி ரெண்டு பிரிவாக ஆய்வு செய்ததுல இப்படி ஒரு ரிசல்ட் வருது. இதுவெல்லாம் சிரிப்பு குறித்து உலகத்தினுடைய பார்வை. நம்ம இஸ்லாத்துல சிரிப்பதற்கு இடம் இருக்கிறதா? சிரிக்கும் தன்மையை அல்லாஹ்வே மனிதர்களுக்கு ஏற்படுத்தினான். அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி சொல்கிறான், நிச்சயமாக அவன் தான் சிரிக்க வைக்கிறான், அள வைக்கிறான் என்று சொல்கிறான். அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா மறுமையில நல்லவர்களுக்கு இறைவன் அளிக்கும் பாக்கியங்கள் ஒன்று சிரிப்பு. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்வான், வுஜூஹு யௌமஇதின் முஸ்பிரா லாஹிகத்தும் முஸ்தபுஷிரா, அந்நாளில் சில முகங்கள் ஒளி வீசும், மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா மறுமையில நல்லவர்களுக்கு அளிக்கும் பாக்கியங்களாக இந்த சிரிப்பை பற்றி சொல்கிறார். அதுபோன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க வந்து ஒரு தடவை எறும்பு பேசியதை கேட்டு சிரிச்சாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார் குர்ஆன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப வருகிற பொழுது, ஹத்தா இதா அதௌ அலா வாதின் நம்லி, எறும்புனுடைய அந்த ஓடைக்கு வந்த பொழுது, காலத்து நம்லத்துன் யா ஐயுஹன் நம்லதுஹுலு மசாகினகும், ஒரு அந்த எறும்பினுடைய தலைவி சொல்ற எறும்புல அந்த ஒரு எறும்பு பேசிய, எறும்பு கூட்டமே நீங்கள் உங்களுடைய இருப்பிடங்களிலே நுழைந்து கொள்ளுங்கள், லா யஹத்தி மன்னக்கும் சுலைமானும் வ ஜுனூதுஹு வஹும் லா யஸ்ரஹூ, அவர்கள் அறியாமல் உங்களை மிதித்து விடக்கூடாது. சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்கிறது, அவங்க தெரியாம உங்களை மிதிச்சிடக்கூடாது, எனவே உங்களுடைய இருப்பிடங்களிலே நுழைந்து கொள்ளுங்கள் என்று எறும்பு பேசிய. இந்த பேச்சு கேட்ட உடனே, ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, அந்த எறும்பினுடைய பேச்சை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்முறுவல் கூர்த்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்வான். அப்ப சிரிப்பதற்கு என்று இஸ்லாத்தில் அது சிரிக்கவே கூடாது என்று சொல்லவில்லை, சிரிக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே சிரித்த முகத்தோடு இருப்பார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களோடு சிரித்து மகிழ்ந்த தருணங்கள் நிறைய ஹதீஸுகள் இருக்கு. ஜலீல் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா அஜபனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்து அஸ்லம்து வலா ரஆனி இல்லா லாஹிக, ஜலீல் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு தகவல், நான் இஸ்லாத்தை தழுவிய நாளிலிருந்து
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட்டு மறைந்து மறுபடியும் என்னை கண்டால் அவர்கள் சிரிக்காமல் இருந்ததில்லை. அப்ப எப்பவுமே நான் பார்க்கிற நேரமெல்லாம் சிரித்த முகத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். இது முஸ்லிம் 4880வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல சிமாக்கி ஒரு ஹரப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ சொல்றாங்க. அவங்க ஜாபிர் இப்னு சஃபரா என்ற ஜாபிர் இப்னு சஃபரா என்ற ஒரு சஹாபிட்ட கேட்கிறான், நீங்க வந்து நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் அமர்ந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். இப்போ கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் அதிகமாக அமர்ந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தை சொல்றான். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான லா யக்குமு மின் முஸல்லாஹுல்லதி யுஸல்லி ஃபீஹி ஸுபுஹ அவில் வலாத், ஸுபுஹ் தொழுது அந்த இடத்திலேயே அமர்ந்திருப்பார்கள். ஹத்தா தத்லுஹ ஷம்ஸ், சூரியன் உதயமாகிற வரை, சூரிய உதயமாகிற வரையும் ஏதாவது தஸ்பீஹ் திலாவத்தில் இருக்குவாங்க. ஃபைதா தலஅத்தி ஷம்ஸு காம, சூரியன் உதயமாகி விட்டால் எழுந்து வந்து விடுவார்கள். வந்து வகானு யதஹத்தத்துன ஃபயஹுதுன ஃபீ அம்ரில் ஜாஹிலியத்தி ஃபயல்ஹகுன வயதபஸ்ஸம், வெளியே வந்து பார்த்தா மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அறியாமை காலத்து நிகழ்வுகளை சொல்லி ஒருவருக்கொருவர் சிரித்துக் கொள்வார்கள். உடனே இந்த சிரிக்கிறத பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களோடு சேர்ந்து சிரிப்பார்கள், புன்முறுவல் கொடுத்து விட்டு செல்வார்கள் என்று ஜாபிர் இப்னு ஸம்ரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஆக வாழ்க்கையில் சிரிப்பு அவசியம் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் அழுகை தொழுகை மறுமை சிந்தனை மறுமை அதாவது மரண சிந்தனை இதுவெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிரிப்பும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார். பேரிச்சம்பழம் சாப்பிட்டு இருந்தாங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்டு இருக்கும் போது அலிரதி அல்லாஹ் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு கொட்டைய நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அப்படி தள்ளி தள்ளி விட்டான். அலிரதி அல்லாஹ் கேட்டாங்க, என்ன ஆயம் சொல்லலாம் அலி சொல்லாம என்ன பழத்தை கொட்டையோட சாப்பிட்றீங்க வர அப்படின்னு, இல்லை நீ இவ்வளோ இந்த சீக்கிரத்தில் இவ்வளவு பழத்தை சாப்பிட்டுட்டீங்களே, ரெண்டு கொட்டை சேர்த்து நிறைய கொட்டைகள் இருக்கு, என்ன கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நானாச்சும் கொட்டை எடுத்துட்டு சாப்பிட்றேன், நீங்கள் கொட்டையோட சாப்பிட்றீங்களே அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன்ட்டே ஒரு சகஜமாக நகைச்சுவையாக பேசியிருக்கிறார். ஆனால் இது போன்று அதே நேரத்தில் நமக்கு சிரிப்பு இருக்க வேண்டும், சிரிப்பு அதிகமாகி விடக்கூடாது. சிரிப்பே வாழ்க்கையா, வாழ்க்கையில் சிரிப்பு இருக்கலாம், சிரிப்பே வாழ்க்கையாக ஆகிவிடக்கூடாது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் நமக்கு எச்சரிக்கிறார்கள், லா துஹை லா துஹ்ஸிரு ஸிஹக, சிரிப்பை அதிகப்படுத்தி விடாதீர். ஏனென்றால் அதிகமாக சிரிப்பது அது உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆகவே இஸ்லாத்தில் சிரிப்பதற்கு தடை இல்லை. சிரிக்கும் பொழுது நாம் சிரித்துத்தான் ஆக வேண்டும். சில நேரங்களில் சிரிப்பான விஷயங்கள் சொல்லும் பொழுது அப்பொழுதும் நாம் சிரிக்காமல் இருந்தால் நம்ம மனிதன் என்று சொல்வதற்கே லாய்க்கு. சிரிக்கும் போது சிரிக்க, அதனால் சிரிச்சுக்கின்ற ரொம்ப அடிக்கடி சிரித்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு வேற பேர், அதனால் அதிகமாகவும் சிரித்து விடக்கூடாது. இதைத்தான் ஆனால் இன்றைக்கு பார்த்தால் நிறைய நிகழ்ச்சிகளை சிரிப்பு சேனல்களை இது போன்ற இன்றைக்கு மொபைலில் ரீல்ஸுகளை பார்த்து பார்த்து தானாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் ரீல்ஸுகளை பார்த்து பார்த்து ஒரு மூலையில் உட்காந்து காதில் இருந்து ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு சிரிக்கிறான்னு பார்த்தா போய் பார்த்தா அவர் ஏதோ ஒரு ரீல்ஸ் ஓடிக்கும். இப்படி ரீல்ஸ் ஷார்ட்டுகளை பார்த்து பார்த்து சிரித்து சிரித்து நம்முடைய உள்ள மூத்தா போயிடுச்சு. அதனால தான் நமக்கு அமல் நல்ல அமல்கள் பக்கம் ஆர்வம் உண்டாகும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஆகவே நாம் குறைவாக சிரித்து அதிகமாக அழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறக்கூடிய நல்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் வாக்கினுடையவனாக வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.